மதுரை மாவட்டம் இளவனூர் அருகே கார்ச்சேரியை சேர்ந்த மாணவி பிரேமலதாவுக்கு ஐநா மன்ற ஜெனிவா கூட்டத்தில் உரையாற்ற அழைப்பு வந்துள்ளது. இதற்காக ஜெனிவா சென்றுள்ள அவர் உரையாற்ற உள்ளார். அவர் தனக்கு தமிழகத்தில் பலமுறை சட்டம் படிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் இளவனூர் அருகே கார்ச்சேரியை சேர்ந்த இளங்கலை படிப்பு முடித்த மாணவி பிரேமலதா, இவருக்கு வயது 21. இவர் தற்போது சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் படிக்க உள்ளார். இவர் சிறு வயதில் இளமனூர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். அப்போது 6 முதல் 8 வகுப்பு வரை பாடக்கல்வியோடு மனித உரிமை கல்வியையும் சேர்ந்து படித்தார். இந்நிலையில் ஐநா மனித உரிமை கழகம் மூலம் மனித உரிமை கல்வி எப்படி செயல்படுத்தப்படுகிறது, அதன் தாக்கங்கள் குறித்த எ பாத் டு டிக்னிட்டி என்ற குறும்படம் தயாரிக்கப்பட்டது. கடந்த 2012 எடுக்கப்பட்ட இந்த குறும்படத்தில் அப்போது 8 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பிரேமலதா நடித்திருந்தார். அதில் ஒரு காட்சியில் மனித உரிமை கல்வியின் முக்கியத்துவம், சாதிய பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு குறித்து கூறியிருந்தார். பிரேமலதா தற்போது இளங்கலை பட்டம் முடித்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆசைப்படும் நிலையில் ஐநா மன்ற ஜெனிவா கூட்டத்தில் உரையாற்ற வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜெனிவா சென்றுள்ள மாணவி பிரேமலதா இன்றும் நாளையும் ஐநா மன்ற ஜெனிவா கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இது குறித்து பிரேமலதா கூறுகையில், எனது பெற்றோர்கள் கூலி தொழில் செய்து என்னை படிக்க வைத்தார்கள். எங்கள் பள்ளியில் நான் கற்ற மனித உரிமை கல்விதான் கேள்வி கேட்கும் உரிமையை எனக்கு தெரிய வைத்தது. இதன் மூலம் பலருக்கும் உதவ முடியும் என்ற தன்னம்பிக்கை எனக்கு வந்துள்ளது. மனித உரிமை கல்வி மூலம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் உரிமைகளை மேம்படுத்துதல், பாதுகாத்தல் என்ற தலைப்பில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் சர்வதேச சமூக மன்ற கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் பிரேமலதா கூறினார். ஐநா மன்ற ஜெனிவா கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நம் நாட்டில் பல சாதிகள் உள்ளன. இந்த சாதிகளை நாங்கள் விரும்பவில்லை. நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவேன். நான் சட்டம் படிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு பல முறை மறுக்கப்பட்டுள்ளது. எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார் பிரேமலதா. அதுக்கு நான் வந்து 6வது வகுப்பு வந்து 2008 தான் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் வந்து இது எனக்கு கிடச்சிச்சு. கவர்மெண்ட் தான் இதை கொண்டுட்டு வந்தாங்க. இதனால் நான் இப்போ இவ்வளோக்கு தெரியுத காரணமே நான் ஹியூமன் ரைட்ஸ் படித்தனால தான். இல்லைன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருப்பேன். அது படித்தனால தான் இப்போ நான் யூஎன்ஓ போகிற அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு தனியாக என்னால் இங்கேருந்து வெளியே போக முடியும். ஒரு ஏதாவது என்னால் பேச முடியும், கேட்க முடியும், எல்லாமே என்னால் முடியும். ஏன்னா அது படித்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதை போய் நான் கேட்க முடியும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது ஹியூமன் ரைட்ஸ் தான் இவ்வளவுக்கும் காரணம். வந்து நான் சொல்லி ஆகணும், எனக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கான என்னோட எங்க அப்பாவை தான் நான் சொல்லணும். ஏன்னா எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை நான் இன்னும் எப்பவுமே காப்பாத்துவேன். நான் அதை அவங்க கிட்ட நான் சொல்லலை. அவங்க கிட்ட அதை நான் எப்பவுமே காப்பாத்துவேன். அதுக்கடுத்து சொன்னா மிஸ் சொல்லணும், அவங்க தான் இந்த அளவுக்கு என்னை கூட்டிட்டு வந்தது காரணமே. என்னால முடியும், எவ்வளவு பேரு பேச வச்சாங்க. அதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இவரில் வந்து பேசினதுல நான் பேசின ஒரு ஸ்பீச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோ அந்த அதுக்காக தான் என்னை போய் யூஎன்ஓக்கு கூப்பிட்டுருக்காங்க. எல்லா பேருமே நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்னால முடியும், நல்லா பேசுவோம்னு சொல்லிட்டு எங்க மேம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு கூட்டிட்டு போய் விட்டாங்க. அதில் வந்து சொக்கு சார், சூசை சார், செல்லா சார் இவங்கலாம் இருந்தாங்க. அவங்க கொண்டுட்டு போய் அவங்க தான் என்னை இந்த அளவுக்கு பேச முடியும்னு சொல்லி விட்டாங்க. அது மூலியமாக தான் ஹென்றி சாருக்கு என்ன தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னால் நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்தேன். அந்த பிரச்சனையெல்லாம் வந்தனால தான் நான் இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கேன்.